மிஷன் ஸ்ட்ராங் மிஷன் தெரியும் அதை எப்படி போனால் நம்ம சசிகுமார் நிக்கி கல்யாணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்க ராஜவம்சம் சீரியலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜவம்சம் இது வந்து மூவின்னு சொன்னால் வந்து சரியாகவே இருக்காது, இது வந்து ஒரு சீரியல்னு சொல்லலாம். அப்போ தான் வந்து இதுலாம் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன் தான் இந்த பாத்தம் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒரு அச்சசலான சீரியலை நீங்கள் வந்து தியேட்டரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ வேணால் இந்த பாத்தை போய் பார்க்கலாம். இவ்வளோ சொல்ல அளவுக்கு என்ன வந்து இவங்க பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஐடி கம்பெனியில் வந்து வேலை பார்த்துக்காரு. அப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் வருது, ஓகேங்களா? அந்த ப்ராஜெக்ட்டை நம்ம சொந்த ஊர்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து வருது. அந்த கார்பரேட் கம்பெனி வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து தடுத்து நிறுத்த பார்க்காங்க. அந்த ப்ரைவேட் கம்பெனிகிட்ட வந்து இதை எப்படி காப்பாற்றி இவங்க ஊரில் வந்து செயல்படுத்தாரு, இதுக்கு நடுவில் இவங்க ஃபேமிலிக்குள்ளே நடக்க ஆயத்தெட்டு லொட்டு லொஸ்குங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணி வைக்காரு அப்படிங்கிறது தான் இதோட ஆன்லைன் ஸ்டோரி. இப்போ இந்த சீரியலோடைய பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா ஒன்றுமே இல்லைங்க. கேட்கவங்க கேனப்பாயெல்லாம் இருந்தால் என்ன வேணாலும் சொல்லுவாங்க மாதிரி இப்போ இல்சவாயம் ப்ரொடியூசர் கேட்சோன்னா அவங்க தலையில் நல்லா வந்து மிளகா வச்சுட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லும். இந்த உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைமாக 10-15 crore போட்டு சீரியல் எடுத்த ஒரே ஆள் இந்த படத்தோட ப்ரொடியூசராக தான் இருக்க முடியும். இன்னும் 2 நாள் இந்த படம் வந்து கண்டிப்பாக தியேட்டர் விட்டு கிளம்பிடும். அந்த அளவுக்கு வந்து மொக்கப் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போதே அச்சசில் சீரியல் பார்க்காம எனக்கு ஃபீல் தான் வந்து கூதுச்சு. பட் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாத்த சீரியலுக்கே வேற லெவல் டஃப் கொடுக்கும் போலகுது. இப்போ இதோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த சீரியலே முழுக்க முழுக்க ஒரு நெகட்டிவ் தான். இருந்தாலும் ஒரு முக்கியமான நெகட்டிவ்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ரெண்டுமே வந்து ஒரு அதகப்பலசான தேஞ்சு போன ஒரு கதை அப்படின்னு தான் சொல்லும். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் வந்து புரியவே மாட்டேங்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் டைம்ஸில் ரெண்டு விஷயத்தை எல்லா டைரக்டர்ஸுமே வந்து கையில் எடுத்துக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து விவசாயத்தை காப்பாற்றுறது, இன்னொன்று வந்து இந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு எதுக்காக வந்து குரல் கொடுக்குறது. இந்த ரெண்டு கான்செப்டை எடுத்துட்டாலே போதும் நம்ம படம் வந்து ஹிட் ஆகிடும் அப்படிங்கிற நினப்பில் எடுத்து வச்சு அந்த ரெண்டு விஷயத்துக்கான மரியாதையே வந்து கெடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு தான் அவன் சொல்லும். இதில் ப்ரொமோஷனில் வேறு குடும்பங்கள் கொண்டாடும் படமாக இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லிவிடுவாங்க. எந்த இதில் வந்து அவங்க அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. இந்த சீரியல்லாம் வந்து தியேட்டரில் பார்த்தா குடும்பங்கள் கொண்டாட மாட்டாங்க, கல்லால் அடிப்பாங்க. செகண்ட் நைட்டு இதில் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் இவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து வச்சுருக்காங்க. பட் எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. எல்லாத்தையும் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. அவ்வளோ தான் வந்து காட்டுறாங்க. 1000 கேரக்டர்ஸ் இருந்தாலும் அதில் வந்து முக்கியமாக இவங்க வந்து போர்ட்ரேட் பண்ணது 2 கேரக்டர்ஸ் தான், ஹீரோ அண்ட் ஹீரோயின். மற்ற கேரக்டர்ஸ்லாம் அப்படியே சும்மா விட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏனோ தானோன்னு கேரக்டரைசேஷன் எழுதி வச்சுருக்காங்க. மொத்தத்தில் இந்த ராஜவம்சம் சீரியல் எப்படி இருக்குன்னு பண்ணால் இந்த படத்துக்கு வந்து ஏன் போனோம் அப்படின்னு இருந்துச்சு. ஒருவேளை அப்படி உங்களுக்கு வந்து சீரியல் பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இதை போய் பாருங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். சன் டிவிலேயே நிறைய சீரியல்ஸ் போடுவாங்க, அதே பார்த்து வீட்லேயே இருந்துக்கோங்க. இந்த ராஜவம்சம் சீரியலுக்கு என்னோட ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 கொடுப்பேன். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.